வணக்கம் நண்பா, வாட்ஸ்அப்பில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் கேட்டுச்சுன்னு அப்டேட் கொடுத்தேன். இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட் கேட்டுச்சு, நானும் திருப்பியும் அப்டேட் கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்டேட் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் செட்டிங்ஸில் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்டேட்டுன்னு இப்போ பார்ப்போம். உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுங்கிறத அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஆப்ஷன் பாஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பாஸ்கேன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா அடுத்து தான் சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கும். நீங்கள் எதில் லாகின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நீங்கள் டிவைஸில் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய மொபைலில் நீங்கள் டீஃபால்ட்டாக என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதில் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லைனா பின் நம்பரு இல்லை ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு ஃபேஸ் லாக்கு இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். என்னால் இதில் வந்து ஷோ பண்ண முடியல, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணும்போது எனக்கு பிளாக்காக தெரியுது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணணும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து செக்யூராக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் தான், செக்யூரிட்டி அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் பண்ண இந்த பாஸ்கீயில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேற ஒரு டிவைஸில் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபோன் நம்பர் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் மெயில் ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். அப்போ உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்களோ ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ஃபேஸ் லாக் இல்லை பின் நம்பரு இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணாலே உங்களுக்கு இமீடியட்லியாக வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணாமலே வேற ஒரு டிவைஸில் அதாவது பிசி லேப்டாப் இதில் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடிக்கு இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் நீ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. டேட்டா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான், அதாவது நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து செக்யூராக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வந்துருக்கும். வரலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி. ஓகே நண்பா, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வாட்ஸ்அப்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.